Morning Show, 7 to 10 a.m. on Warnham FM. Vishwarubam on Warnham FM. Vishwarubam. அரசியல் I really need new fashion outfits. Girls, shopping for guys is fun at Saradas. வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடைத்தெரிவுகள். Saradas, the seventh sense of men's style. Main Street and Majestic City. அரசியல் பேச வந்துவிட்டோம். அரசியல் பகுதிக்கு அனுசரணையை வழங்குகிறது சாரதாஸ். ஆண்களை அழகுபடுத்தி பார்க்கின்ற ஆடைகமாக இருக்கிறது சாரதாஸ். சாரதாஸுக்கு சென்றால் உங்களுக்கு தெரியும் எந்த அளவு டிசைன்ஸ் இருக்கிறது ஆண்களுக்கு என்று சொல்லி. ஆண்களுடைய அழகை அந்த மேம்படுத்தி பார்க்கறது அப்படின்றது வந்து ஒரு அதோட ரகசியம் தான். பொதுவாக உங்களுக்கு தெரியும் பெண்களை வந்து அப்படி அழகப்படுத்தலாம், இப்படி அழகப்படுத்தலாம், அப்படியான ட்ரெஸ் கொடுத்தலாம், இப்படியான ட்ரெஸ் கொடுத்தலான்றதெல்லாம் சாதாரணமாக எல்லாருமே டக்கண்டு அறிந்து கொள்வார்கள். ஆனாலும் கூட அந்த ஆண்களை எப்படி வந்து அழகான ஆண்களாக மாற்றுறது அப்படிங்கிற ரகசியத்தை வந்து எல்லாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் சாரதாஸ் அந்த ரகசியத்தை நன்கு அறிந்து வைத்திருக்கிறது. அதனால் தான் உலகத்தில் எல்லோரும் விரும்பி அணிய ஆசைப்படுகின்ற ஆடைகளை உங்களுக்காக இறக்குமதி செய்து தருகின்றது சாரதாஸ். மெயின் ஸ்ட்ரீட்டிலும் அமைந்திருக்கிறது. அதே போன்று மம்பலப்பிடி மெஜஸ்டிக் சிட்டியிலும் அமைந்திருக்கிறது. தொலைபேசி இலக்கங்களை ஞாபகப்படுத்துகின்றோம். 0112-421-740. இது மெயின் ஸ்ட்ரீட் கொழும்பு மெயின் ஸ்ட்ரீட்டுக்குரிய அல்லது மெயின் வீதிக்குரிய சாரதாஸ் ஆடையகத்தினுடைய தொலைபேசி இலக்கம். அதே போன்று மெஜஸ்டிக் சிட்டியின் அந்த காட்சியறையினுடைய தொலைபேசி இலக்கம் 0112-595-942. சாரதாஸ் ஆடையகம் உங்களை அன்போடு அழைக்கிறது. ஒரு முறை விஜயம் செய்து பாருங்கள். சரி, அடுத்து நாங்கள் அரசியல் விடயத்துக்கு வரப்போகிறோம். அரசியல் என்று பார்க்கும்போது இந்த அரசாங்கம் மாறிய பிறகு, அதாவது 2015 இந்த அரசாங்கம் மாறியது, அதற்கு முதல் இருந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டது. அந்த அதிருப்தி காரணமாக புதிய ஒரு வேட்பாளர் தேவைப்பட்டார். அதுவும் பொது வேட்பாளராக அவர் களமிறங்க வேண்டிய அவசியம் வந்தது. அவர்தான் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன. களமிறங்கினார், தேர்தலில் வெற்றி பெற்றார். எனவே நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று என்று மகிந்தவுக்கு பெரும் அடியாக அது மாறியது. அந்த அடிக்கு பிறகு அவருடைய குடும்பம் நிறைய சிக்கல்களை சந்தித்தது. குடும்பம் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. ஆனால் இதுவரை அந்த குடும்பத்தார் யாருமே நேரடியாக தண்டனைக்குட்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை. இப்போது 3 ஆண்டுகள் என்ற நிலைமையும் வந்துவிட்டது. புதிய ஆட்சி மாற்றம் ஒன்று நிகழ்ந்து, ஆக இதுவரை குற்றம் சுமத்தப்பட்டதே தவிர குற்றத்துக்கு எந்த தண்டனையும் வழங்கப்படவில்லை. யாரும் குற்றவாளிகளாகவும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை என்பதுதான் இங்கே இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இதற்கு மத்தியில் இந்த அஸ்பெஸ்டஸ் கூரை தகடுகளுக்கு தடை விதிக்கப் போவதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கடந்த 2015 அதிரடியாக ஒரு அறிவித்தலை விடுத்தார். அப்போதே நாங்களே யோசித்தோம், அது எப்படி அஸ்பெஸ்டஸுக்கு வந்து தடையை விதிக்க முடியும், அது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமே, அது வந்து இந்த பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்துமே என்று சொல்லியெல்லாம் நாங்களே பேசியிருக்கிறோம். ஆனால் ஜனாதிபதி அதிரடியாக அறிவித்தார், அதை அமுல்படுத்தினார். அமுல்படுத்திய பிறகு அதை 2018 அமுல்படுத்துவதாக தான் அறிவித்திருந்தால், ஆக இன்னும் சில நாட்களில் அந்த தடை அமுலுக்கு வரப்போகிறது. எனவே இந்த நிலைமையில் அந்த தடையை எதிர்த்து ரஷ்யா களமிறங்கிவிட்டது. ரஷ்யா தன்னுடைய மிகப்பெரிய ஒரு வியாபார பொருளாக இலங்கைக்கு வழங்குகின்ற அஸ்பெஸ்டஸ் கூரை தகடுகள், அல்லது இலங்கை ரஷ்யாவிலிருந்து தான் கூடுதலாக அஸ்பெஸ்டஸ் கூரை தகடுகளை இறக்குமதி செய்கிறது. எனவே அந்த பொருளாதார இணக்கப்பாடு அல்லது அந்த ஏற்றுமதி இறக்குமதி பாதிப்பு ஏற்பட்டது என்பது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல். அங்கே ரஷ்ய ஜனாதிபதியை கூட நிறைய பேர் கேள்வி மேல் கேள்வி கேட்டிருப்பார்கள். பாருங்கள், இலங்கை எங்கள் மீது இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது, நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோமே என்று சொல்லியெல்லாம் அங்கே மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருப்பார்கள். ஆனால் சரியாக பார்த்திருந்து அடித்தார் ஒரு கோல். அதான் இன்னும் சில நாட்களில் புத்தாண்டு பிறக்க போகிறது, 2018 வரப்போகிறது. 2018 வந்த பிறகு அஸ்பெஸ்டஸ் முழுமையாக இலங்கையிலே தடையாகும் நிலை இருந்தது. ஆனால் இப்போது அந்த தடையை இலங்கை அரசாங்கம் நீக்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறது. இனி தடை இல்லை, அஸ்பெஸ்டஸை ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு என்ற நிலைமை வந்துவிட்டது. அந்த நிலைமையை ரஷ்யா திட்டமிட்டு உருவாக்கியிருக்கிறது.
நீங்கள் எங்கள் அஸ்பெஸ்டஸ் கூரை தகடுகளை தடை செய்கிறீர்கள். அப்படியானால் உங்களிடமிருந்து நாங்கள் இறக்குமதி செய்கின்ற தேயிலையை இருங்கள், நாங்கள் தடை செய்து காண்பிக்கிறோம் என்று எங்கேயோ இருந்து பிடித்த ஒரு பூச்சியை அந்த இங்கிருந்து இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்த தேயிலை பொதியிலே வைத்துவிட்டு அதை காரணம் காட்டி இலங்கை தேயிலைக்கு ரஷ்யா முழுமையான தடையை விதித்தது. பாருங்கள், நீங்கள் எங்கள் அஸ்பெஸ்டஸை தடை விதித்தால் நாங்கள் உங்கள் தேயிலைக்கு தடை விதிப்போம் என்று சொன்னதை இப்போது அரசாங்கம் விட்டு கொடுத்து கீழிறங்கி செல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறது. அஸ்பெஸ்டஸ் இறக்குமதியை நாங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப் போகிறோம் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு. எனவே அதன் மீதான தடையை நீக்கிக் கொள்கிறோம் என்று சொல்லி அரசாங்கம் இப்போது இறங்கி செல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறது. ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்தார், அதாவது தடை என்ற உத்தரவை பிறப்பித்தார் அஸ்பெஸ்டஸ் கூரை தகடுகளுக்கு ஜனவரி அதாவது 2015. அதுக்கு பிறகு 2015 ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு. ஆனால் இப்போது அமைச்சரவை தீர்மானத்திலே நேற்றைய நாளிலே கூடி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இந்த அஸ்பெஸ்டஸ் அதாவது ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற அஸ்பெஸ்டஸ் கூரை தகடுகளால் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கிறது. ஏனைய நாடுகளிலிருந்து வருகின்ற அஸ்பெஸ்டஸ் கூரை தகடுகளுக்கு தான் அந்த சிக்கல் நிலை இருக்கிறது. ஆக ரஷ்ய கூரை தகடுகளை இறக்குமதி செய்வதிலிருந்து நாங்கள் நீங்கியிருப்பதை நீக்கிக் கொள்வோம், மீண்டும் இறக்குமதி ஆரம்பிப்போம் என்று நேற்று அமைச்சரவை தீர்மானித்திருக்கிறது. ஜனாதிபதி உத்தரவு பிறப்பிக்கிறார் தடை என்று, அமைச்சரவை தீர்மானிக்கிறது தடை இல்லை என்று. நிலைமை அப்படி வந்துவிட்டது. அதான் அட்டி, அதான் ரஷ்யாவினுடைய திட்டமிட்ட அட்டி. சரியாக இன்னும் சில நாட்கள் இருக்கின்றன புத்தாண்டு பிறப்பதற்கு. ஆக இன்னும் 10 நாட்கள் 11 நாட்கள் என்ற நிலைமை இருக்கும் போது 2018 தடை வரப்போகிறது அஸ்பெஸ்டஸ் கூரை தகடுகளுக்கு. இந்த நிலைமையில் நிலைமையை சுமூகமாக்கி தங்களுடைய அந்த அஸ்பெஸ்டஸ் ஏற்றுமதியை உறுதிப்படுத்தியிருக்கின்றார், ஸ்திரப்படுத்தியிருக்கிறார் அங்கே இருக்கின்ற ஜனாதிபதி. ஆக புட்டினுடைய விளையாட்டு சாதாரணமான விளையாட்டு கிடையாது. அமெரிக்காவோடே ஆட்டம் காட்டுகின்ற விளையாட்டுகளை செய்யக்கூடியவர்கள், அவர்களோடு நாங்கள் ஆட்டம் காட்ட விளையிட்டால் என்ன நடக்கும் என்பது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்படியோ இப்போது மிக சிறந்த ஒரு விளையாட்டை விளையாடி இருக்கிறது ரஷ்யா. அதன் அடிப்படையிலே அஸ்பெஸ்டஸ் கூரை தகடுகளுக்கு இருந்த தடை நீங்கி இருக்கிறது. சரி, என்ன செய்வது? தான் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்த உத்தரவை யார் பிறப்பித்தாலும் அந்த உத்தரவு எத்தனை நாட்களுக்கு இருக்கும் என்பதுதான் பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இப்படி இருக்கும்போது வருகின்ற 2018 முதலாம் தேதியிலிருந்து, ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து யாசகம் கேட்பதற்கும் முழுமையான தடை என்று நேற்று பாட்டாளி சம்பிக்க ரணவக்க அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இவர்தான் தற்போது இந்த மாநகர மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சராக இருக்கின்றார். எனவே அவருடைய அதிரடி அறிவிப்பாக இந்த அறிவிப்பு இருக்கிறது. இதற்கு முன்பும் கூட இந்த ஆட்சி மன்றம் வந்த பிறகு யாசகம் கேட்பதற்கு தடை என்று சொல்லப்பட்டது. சிக்னல்ல நின்று பிச்சை எடுக்கலாம் சிம்பிளா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆக யாசகம் என்பதை தடை செய்ய முடியாத ஒன்றாகத்தான் பார்க்க முடிகிறது. இப்படி இருக்கும்போது ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து மீண்டும் அது தடை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் அமுலாகுமா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அறிவிப்பது முக்கியம் கிடையாது, அமுல்படுத்துவதுதான் முக்கியம் என்பதை மீண்டும் இந்த ஆட்சியாளர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் சார்பாக நாங்களும் அதை இந்த அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியாக கொண்டு செல்ல விரும்புகின்றோம். இதேவேளையிலே மலேசியாவிலிருந்து மலேசிய பிரதமர் இலங்கைக்கு வந்தார். இலங்கை ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்டோரை சந்தித்தார். அது மாத்திரமல்ல, வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரனையும் சந்தித்தார். அப்போது வடமாகாண மக்களுக்கு உதவிகளை வழங்க தாங்கள் மிக விருப்பத்தோடு இருப்பதாகவும், வடமாகாணத்தினுடைய அபிவிருத்திக்காக அதனுடைய மீள் கட்டுமானத்துக்காக உதவிகளை வழங்க நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் என்று சொல்லி விக்னேஸ்வரனிடம் மலேசிய பிரதமர் உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார். அதே போன்று மலையக பிரதிநிதியாக இருக்கின்ற அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் சந்தித்திருக்கின்றார். ஆனால் சந்திப்பின் போது என்ன சொல்லப்பட்டது என்பது சம்பந்தமாக இதுவரை செய்திகள் வெளியாகவில்லை. வடமாகாண முதலமைச்சரை சந்தித்த போது உதவிகளை வழங்க தயார், நிறைய விஷயங்களை செய்ய தயார், வடமாகாண மீள் அபிவிருத்திக்கு அந்த மக்களுடைய மீள் வாழ்வாதார முன்னேற்றத்துக்கு நாங்கள் உதவிகளை வழங்க தயார் என்ற உறுதிமொழியை அவர் வழங்கியிருக்கின்றார் நஜீப் ரசாக். இந்த நிலைமையிலே மலையக அமைச்சர் அல்லது கல்வி ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் அவர் சந்தித்தார். ஆனால் என்ன பேசப்பட்டது என்பது சம்பந்தமாக சரியாக தகவல்கள் வெளியாகவில்லை. அதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது அமைச்சர் அவர்களே. அது இன்னும் சரியாக வந்து சேரவில்லை என்று நினைக்கிறேன் ஊடகங்களுக்கு. எப்படியோ மலையக மக்கள் பக்கத்தில் கூடுதலாக இவர் அக்கறை செலுத்தியிருக்க வேண்டும், இதுதான் பொதுவான ஒரு விடயம். ஏனென்றால் வரலாற்றை கொண்டு கொஞ்சம் திரும்பி பார்த்தால் இந்தியாவிலிருந்து
பணிகளுக்காக அல்லது வேலைகளுக்காக வெள்ளைக்காரர்களால் இலங்கைக்கு கூலி தொழிலுக்கு அழைத்து வரப்பட்டு மலையக பிரதேசங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு பிரஜா உரிமை கூட இல்லாமல் ஆண்டாண்டு காலமாக போராடி பிறகு சௌமியமூர்த்தி காலகட்டத்திலே அதாவது சௌமியமூர்த்தி தொண்டமானவருடைய காலகட்டத்திலே பிரஜா உரிமை வழங்கப்பட்டது. எப்படியோ இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மலையக மக்கள் மத்தியில் கூடுதல் எதிர்பார்ப்பு இருந்திருக்க வேண்டும் மலேசிய பிரதமர் வருகிறார் என்று. காரணம் என்னவென்றால் மலேசியாவிலும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்தியர்கள் நிறைய பேர் இதே போன்று இங்கே மலையக மக்கள் எவ்வாறு இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்டார்களோ அதே போன்றுதான் வெள்ளைக்காரர்களால் இந்தியாவிலிருந்து மலேசியாவுக்கு அழைத்து செல்லப்பட்ட தமிழர்கள் ஆண்டாண்டு காலமாக அங்கே பல்வேறு போராட்டங்களுக்கு உள்ளானார்கள். உரிமைகளையும் வென்றெடுத்தார்கள் இல்லை என்று இல்லை. ஆனால் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்திய மக்கள் இங்கே மலையக மக்கள் போன்றுதான் அவர்களும் அங்கே தொழிலுக்காக அழைத்து செல்லப்பட்டவர்கள். இப்போது பொருளாதார ரீதியாக நிறைய முன்னேற்றங்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். எனவே அப்படி ஒரு நாட்டிலிருந்து வருகின்ற பிரதமர் மலையக மக்கள் மத்தியிலே கூடுதல் அவதானத்தை செலுத்தியிருக்க வேண்டும் அல்லது மலையக மக்களுடைய தேவை பற்றி கூடுதலாக கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். அது நடந்ததா இல்லையா என்று தெரியவில்லை. அதை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும். அவரோடு நாங்கள் பிறகு ஆறுதலாக பேசி அதை பற்றி ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ளலாம் என நாங்கள் நினைக்கிறோம். எனவே இது இந்த மலேசிய பிரதமருடைய இலங்கை விஜயம் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கும்போது சுட்டிக்காட்ட வேண்டிய விடயங்களாக காணப்பட்டவை. இதேபோன்று ஏனைய விடயங்கள் என்று பார்த்தால் ஆட்சி மாற்றங்கள் நிகழ்வதற்கான உந்து சக்தியாக கட்சி தாவல்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுகின்ற சந்தர்ப்பங்களை உருவாக்குவதற்காக நிறைய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ரணில் விக்ரமசிங்க பிரதமருடைய கட்சி ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்தும் சிலர் தாவுகிறார்கள் மைத்ரி பக்கம், அதாவது ஜனாதிபதி பக்கம். அதே போன்று மஹிந்த பக்கத்திலிருந்தும் தாவுகிறார்கள். இது இப்படி இருக்கும்போது பிரதி அமைச்சர் ஒருவர் நேற்று நாளிலே மைத்ரிபால சிறிசேன பக்கத்திலிருந்து மஹிந்த பக்கம் தாவியிருக்கிறார். இப்படி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்த வேண்டிய கட்டாயம் மஹிந்தவுக்கு இருக்கிறது. குற்றங்கள் சுமத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக சுமத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று அவசியம் என்பதைத்தான் உணர முடிகிறது என்று எஸ் பி திசாநாயக்க கூட அண்மையிலே குறிப்பிட்டிருந்தார். அவர் சொல்கிறார், நாமல் ராஜபக்சவை 2025 ஒரு முக்கியமான ஒரு தலையாக மாற்றுவதற்கு இப்போது ஒரு இந்த உள்ளூராட்சி சபைகளிலே வெற்றி என்ற ஒன்று கட்டாயம் தேவை. அதை மக்கள் ஆணையாக பார்க்க வேண்டும் நாங்கள். எனவே அந்த தேவையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதாவது உள்ளூராட்சி சபை தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் யோசிக்கிறார்கள். ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள். காரணம் என்னென்றால் ஏற்கனவே நான் சொல்வது போன்று 2025 நாமல் ராஜபக்சவை முக்கியமான ஒரு தலையாக மாற்ற வேண்டும் என்பதற்காகவும், அது மாத்திரமல்ல தங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகளை விலக்கிக் கொள்வதற்காகவும் அல்லது குற்றச்சாட்டிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவும் ஒரு ஆட்சி மாற்றம் தேவையாக இருக்கிறது மஹிந்த அணிக்கு. மற்றபடி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக எதையுமே அவர்கள் செய்ய நினைக்கவில்லை, மக்களுக்காக எதையுமே அவர்கள் யோசிக்கவில்லை. தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் எப்போதும் பல்வேறு விதமான சிந்தனைகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதே வழியிலே இந்த மாலம்பே பல்கலைக்கழகம் சம்பந்தமான விடயமும் சூடுபிடித்திருக்கிறது. அதை இந்த ஸ்ட்ரீட் என்று சொல்லப்படுகின்ற பல்கலைக்கழகத்தோடு இணைத்து செயற்படுத்துவதற்கு அரசாங்கம் சில முடிவுகளை எடுத்தது. அதற்கும் பெற்றோர் சங்கம் அதே போன்று மாணவர் சங்கம் என்று இந்த கொழும்பு பல்கலைக்கழகம் அல்லது இலங்கை பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுடைய பெற்றோர் பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து கொடி தூக்க ஆரம்பித்து எதிர்ப்புகளும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. அதே போன்று உங்களுக்கு தெரியும் மலேசிய பிரதமர் இலங்கைக்கு வந்திருந்த போது கூட ஒரு குழு ஒன்று இலங்கையிலே கொழும்பிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டது. அப்போது போலீசார் நேரடியாக விஜயம் செய்து ஒரு நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒருவர் வந்திருக்கிறார், இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி வந்து கொடியை தூக்கிட்டு பதாதைகளை தூக்கிட்டு நடக்கிறது என்பது சரியில்லாத விஷயம், நீங்கள் வேறொரு நாள் செலக்ட் பண்ணியிருக்கலாம் தானே அப்படியெல்லாம் சொல்ல ஒரு வாக்குவாதம் வாய் தர்க்கம் எல்லாம் இடம்பெற்றது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையிலே. அப்படியோ நாங்கள் உங்களுக்காக வந்தோம், ஆனால் நீங்கள் எங்களை கண்டுகொள்ளாமல் செயற்படுகிறீர்கள் என்று போலீசார் கடுமையாக தங்களுடைய அதிருப்தி நிலைமையை வெளிப்படுத்தியிருந்தார்கள். சரி, இந்த ஹோட்டல் சங்கரிலா பற்றியும் பேசியாக வேண்டியதாக இருக்கிறது. அங்கே முதல் ஒரு ராணுவ தலைமையகம் இருந்தது உங்களுக்கு தெரியும். ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு ஒரு இடமாக அந்த இடத்தை பார்க்க முடிந்தது. கடலை அண்டிய பிரதேசம், கொழும்பை நேரடியாக யாரேனும் ஒருவர் தாக்க முற்பட்டால் கடல் மார்க்கமாக அவர் வருவாராக இருந்தால் அந்த முயற்சியை தடுப்பதற்கு அந்த இடம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான இடமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படியோ கடந்த ஆட்சி காலத்திலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய இணக்கத்தின் அடிப்படையிலே சங்கரிலா ஹோட்டல் அமைக்கப்படுவதற்கு அந்த இடம் வழங்கப்பட்டிருந்தது. அந்த இடம்
இடத்தை வழங்கியதால் வேறொரு இடத்துக்கு ராணுவ உறுப்பினர்கள் ராணுவ தலைமையக செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம். அதனால் நிறைய செலவு ஏற்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த செலவை அரசாங்கத்தால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத நிலைமை ஒன்று காணப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இதேபோன்று சங்கரில்லா ஹோட்டல் நிர்வாகத்தை பொறுத்தவரையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவையும் சமாளித்து அவரையும் திருப்திப்படுத்தி அவர் பக்கமும் நாங்கள் இருக்கிறோம் என்பதை காட்டி அவரை தலைமைத்துவம் தாங்க வைத்து அந்த ஹோட்டலை அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார்கள். அதேபோன்று அதற்கு பிறகு பின்னாட்களில் பார்த்தால் ஜனாதிபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அழைத்து அவருக்கும் ஒரு சிறப்பு நிகழ்வை நடத்தினார்கள். இப்படி எல்லா பக்கமும் ஒரு விதமான பாதுகாப்பு அரணை இந்த சங்கரில்லா நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது என்பதை தான் காண்பிக்க முடிகிறது. ஆனால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும், தன்னை உண்மையிலேயே மனப்பூர்வமாக விரும்பித்தான் அந்த அங்குரார்ப்பண நிகழ்வுக்கு அழைத்தார்களா அல்லது தன்னையும் சமாளித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அழைத்தார்களா என்பதை பற்றியெல்லாம் ஜனாதிபதி தான் சிந்திக்க வேண்டும். இதே போன்றுதான் நிறைய இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் உதாரணமாக சொல்கிறேன். நிறைய இடங்களில் மஹிந்த மீது கூடுதல் விருப்பம் இருக்கிறது, ஈடுபாடு இருக்கிறது, ஆனால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனதானே, எனவே அவரை நோகாமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம், அவருடைய மனம் நோகாமல் என்று வைத்துக் கொள்கிறார்கள். நிறைய அரசியல்வாதிகளும் அப்படித்தான். இப்போது கூட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவோடு மிக நெருக்கமாக தங்களை நெருக்கமாக இருப்பதாக தங்களை காண்பித்துக் கொண்டு சில பல சுக சலுகைகளை பெற்றுக்கொள்ள நினைக்கின்ற அரசியல்வாதிகள் கூட உண்மை நிலைமை என்ன என்று பார்த்தால் அங்கே இருக்கிறார்கள், அந்த பக்கம் இருக்கிறார்கள். சரியான நேரம் வரும்போது தாவுவார்கள் என்று கூட சொல்லப்படுகிறது. இதெல்லாம் மக்கள் பேசுகின்ற விடயம். எனவே இதை ஜனாதிபதியும் கூடுதலாக அவதானத்தோடு பார்த்துக் கொள்வார் என்பதுதான் பொதுவாக அரசியல் விமர்சகர்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. அரசியல் பகுதியை கேட்டீர்கள். அரசியல் பகுதிக்கு அனுசரணை வழங்கியது சாரதாஸ். சாரதாஸ் ஆடையகம் ஆண்களை அழகுபடுத்தி பார்க்கின்ற ஆடையகமாக இருக்கிறது. எனவே இந்த ஆடையகத்துக்கு சென்றால் நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு முக ஒரு முழுச்சி ஒரு விதமான ஒரு உத்வேகம் உங்களுடைய முகத்திலே தெரியும். ஏனென்றால் நீங்கள் அழகாக மாறிவிடுவீர்கள். கண்ணாடி முன் நீங்கள் நின்று பார்க்கும் போது உங்களுடைய அழகிலே ஒரு மாற்றம் தெரியும். எனவே சாரதாஸ் மெயின் ஸ்ட்ரீட்டில் அமைந்திருக்கிறது. அதே போன்று மெஜஸ்டிக் சிட்டியிலும் அமைந்திருக்கிறது. அரசியல் Serenade. I really need new fashion outfits. Girls, shopping for guys is fun at Saradas. Vithyasathai velipaduthum aadavargalin aalithirivugal. Saradas, the seventh sense of men's style. Main Street and Majestic City.